பண்டாரச்சனதி மடமா பட்டையும் கொட்டையும் எங்கயோ கோயிலுக்கும் குளத்துக்கு முன்னால உட்கார வேண்டிய கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. எங்கேயும் பாட்டு எழுத சான்ஸ் கிடைக்காம ஒர்க் ஷாப் குள்ள நுழைஞ்சியா? இது என்ன இடம் தெரியுமா? சுத்தி பார், எல்லா மிஷினரியும் ஏமா அந்த கையை ஊட்டினா கையை கட் ஆகிடும். வந்துட்டீங்களே துணிச்சல வேலைக்கு. உன் பேர் என்ன? கிருஷ்ணன். என்ன படிச்சிருக்க? இங்க வேலை செய்யற அளவுக்கு படிச்சிருக்க. அளவு செய்யற அளவுக்குன்னா அளவுகள் கொண்டு வந்திருக்கியா? யோ கிண்டலா, கேக்குற கேளுக்கு மரியாதை பதில் சொல்லுங்க. இதுக்கு ஒண்ணு கண்டு வெண்டு ஆயிடுச்சு. இனிமே எந்த கேளுக்கு பதில் சொல்ல மாட்டேன். இது பாருங்க அப்பாமெண்ட் ஆர்டர். தெரியுதா நான் எங்க வேலை செய்யமா சொல்லுங்க, கேள்வி கேட்காதீங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இங்கிலீஷ் தொங்க கிட்ட என்ன சவுண்ட் ஜாஸ்தியா கொடுக்குறியா? ஒரு வேலையை செய்ய தெரியாம நீங்க வருவீங்க, உங்களுக்கு வேலையை நாங்க கத்து கொடுப்போம், கத்துக்கிட்டு வெளியில போய் எங்க மேலேயே ஏறி மிதிப்பீங்க. உங்களுக்கு வேலை கத்து கொடுக்கறதுக்காக இந்த ஃபேக்டரியில ஸ்பெஷலா எங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா ஐயா? உள்ள சம்பளத்தையே ஒழுங்கா தர மாட்டேங்கிறானுங்க. வந்துட்டானுங்க ஐயா இவனுக்கு வேலைக்கு. ஏற்கனவே இவர் பாம்பேல ஒரு பெரிய மெக்கானிக், அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த வேலையும் தெரியாம செய்யாம இந்த ஃபேக்டரியில சம்பளம் வாங்குற ஒரே ஒரு ஆள் இவர்தான். ரிட்டையர் ஆனதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் இவங்க அப்பா செத்து போனார். அந்த ஒரே ஒரு புண்ணியத்துல தான் இவர் இங்க வேலை செய்றார். இல்லனா இவர இனிமே நான் பாத்துக்கறேன், நீங்க போங்க. ஓகே. ஏய் பேர் என்ன? முத்து. ஆ முத்து. ஆ எவ்வளவு படிச்சிருக்க? வேலை செய்ய தெரியாத அளவுக்கு படிச்சிருக்கேன். ஒழுங்கா வேலை செய்வியா? நம்ம ஊர்ல சாந்தி தியேட்டர்ல ஒரு படம் 174 ஓடிட்டு இருக்கு. ஆமா நம்ம பிரபு படம். ஆமாப்பா, அந்த படத்துக்கு முதல் டிக்கெட் ரெண்டாவது டிக்கெட் யார் வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு ஒரு பவுன் செயினும் ஒரு பவுன் மோதிரமும் தர்றாங்களா? அந்த ரெண்டு இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் தட்டி என்ன? யாருப்பா அம்மா கிட்ட போய் லீவு கேக்குறது? ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க. அது எவனாவது விடுவானா? டிபார்ட்மெண்ட் எல்லாம் இங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு டிக்கெட் வேணும். டிக்கெட்டா? இல்லங்க, அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க. ஐயோ மாமா, பின்னலே எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா? சரி, மாமா செத்துட்டாரு, இப்ப என்ன வேணும் அதுக்கு? நீங்க திட்டி வைங்கிற பயத்துல செத்த போனதை நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டீங்க. ஒரு அரை நாள் லீவு கொடுத்தீங்கன்னா போய் எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு வந்துருவனுங்க. படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னைய கூப்பிட்டாங்க. ஆமாங்க, இப்ப ரெண்டு பேர் தாங்க இருக்கோம். வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க ரெண்டு பேருமே போய் அந்த படத்தை எடுத்து போட்டு வந்துருவோங்க. கெட் லாஸ்ட். அங்க பாரு, அங்க பாரு,
உள்ள வாங்கி வெளியே விக்க வேண்டியதுதான். ஏன் ஆனா அது எவன் போய் விரல மாட்டிட்டு அசிங்கம் மாதிரி. அதான் வெல்கம் மிஸ் சாந்தி தேவி. வணக்கம். எனக்கு தியேட்டர் கிரவுட் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். ஏதோ நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன். ஃபங்க்ஷன் எவ்வளவு நேரம்? அரை மணி நேரம் தான். இந்த படத்துல முதல் டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு செயினா, ரெண்டாவது டிக்கெட் வாங்கின ஒரு கோல்டு மோதிரமும் கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான். ப்ளீஸ் கம் இன். தொழிலதிபர் அவர்களே வருங்க வருங்க. எவன்டா தொழிலதிபர், சீக்கிரமா வந்து மோதிரத்தின் செய்தி கொடுங்கடா. அடடா நாட்டுல இந்த தொழிலதிபருக்கு தொல்ல தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி விக்கிறவன், குண்டூசி விக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர். சாந்தி தேவி அவர்களே வருக வருக. உட்காருங்க மேடம். அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சாந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய திலகம் பிரபு நடித்து, இசைஞானி இளையராஜா இசையமைத்து, பி வாசு அவர்கள் இயக்கிய சின்னத்தம்பி படத்தில் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன், திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்க சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு கிருஷ்ணன், முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து, கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். கேட்டியா, இப்படி மாட்டி விட்டிய, வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டானுங்கப்பா. இப்ப என்ன பண்றது? ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தின் செயினி அதுல மாட்டி விட்ட மாட்டானுங்க. ஐயோ, ஆனதாகி போச்சு, விடு. துணிச்சு போய் மோதிரத்தின் செயினி வாங்கி போடுவா. நான் வர மாட்டேன். யோ, நல்ல நேரம் பார்த்து நான் வர மாட்டேன். இல்லைங்க, அது நான் இல்லைங்க. கத்தியை காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசி ஊத்துவீங்களா? போங்க, கூப்பிடுறாங்க. மேடம், இந்த பக்கம் இருக்கு நினைச்சிட்டேன். இது வேற யாக்கும் இருக்கிற வேலையே போக போது இவங்களுக்கு கை வேற கால் வேற தனி தனியா தூக்கிட்டு இருக்கு. ஓ, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போல் இருக்கப்போ. அண்ணா உங்களை கூப்பிடுறாங்க. எதுக்கு நீ தட்டின? திரும்புது. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ, அத நீங்களே வச்சுக்கங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம். ஷட் அப். எங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதா வாங்கி போய் இல்லை வாங்கிக்க மாட்டோம். இத வாங்கிங்க. நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சிட்டு சொல்லுங்க. எனக்கு மோதிரம் கைய தூக்கி விட மாட்டியா? ஆமா, மொனா ஊடாகுது, அதுவும் மாளிகா இருக்குது, பக்கத்துல குடிசையும் ஒண்ணுங்கானா. எங்க போறது? எங்க போறதா? உள்ள போயா? இது யார் வீடு தெரியுமா? யார் வீடு? என் மாமனார் வீடு. எப்படி இப்படி இப்படி எப்படி சூப்பர் பார்ட்டி தலைவா? நீ கூட்டு வச்சவா?
என்ன லவ் தெரியுமா? லவ்னா லவ், யாரும் பாத்துக்க முடியாத லவ். வா அறிமுகப்படுத்துற. ஒரு நிமிஷம், இவரு நண்பர் முன்சாமி, இதா என் பொண்டாட்டி சாந்தி கிருஷ்ணன். அது யாருப்பா? கிருஷ்ணா? அதாப்பா புருஷ. புருஷம் பொண்டாட்டி ஒரே கன்ஃபியூஸ். அதெல்லாம் பெரிய எடுத்த விஷயம், உனக்கு விட்டுடு. இப்ப வந்து இந்த அம்மா என் அம்மா கிட்ட வந்து கட்டிக்கிட்டா உங்க பெயரை தான் கட்டிக்கிற. யார என்ன இல்ல என்ன அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துட்டு கையை அறுத்துக்கிச்சுப்பா. ஐயா, அப்புறம் அப்புறம் என்ன? ரத்தம் கொட்டோ கொட்டோ கொட்டி எங்க பெருமாளம் போன எங்க அம்மா பயந்து போனா போது தாலி கட்டலாம் சொன்னாங்க. நானும் தாலி கட்டிட்டேன். நமக்கு இவர் பாத்தீங்களா சொல்லலாம் செட்டில் ஆகிடுவா. என்னையாது இத்தனை நாள ஒரு தொல்லையை தாங்கினோம், இனிமே ரெண்டு தொல்லையை தாங்கணும் போல இருக்கு. சாந்தி, சாந்தி, சாந்திமா, என்னம்மா என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, பேச தலைவலிக்குது மாமா. மாப்பிள்ள படி வழியாவே வாங்க. என்ன மாப்பிள, என்ன விஷயம்? என்ன ஏம்பா, நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்க நீ நினைக்கிறியா? ஏன் திறக்க மாட்டாங்க? இல்ல, போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானுங்க போல் இருக்குதே. வார கணக்கு என்ன, மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம். எது மாச கணக்கு இல்லையா? இந்த பாருப்பா, இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல. உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும் அவ்வளவுதானா? நான் வீட்டுலயே இருந்துட்டு போறேன், என்ன விடு. இத பாரு, கம்பெனி தொடக்க வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது. நகர்றதா? எங்க இருந்து? அவன் இடத்துல அப்படியே ஐக்கியம் ஆகிடுவோம். பாடியிலிருந்து லைட்டா பேட் ஸ்மெல் வரும். ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது. கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான். இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். போலீஸ் வருதுப்பா, உண்ணாவிரதத்தை கலைச்சிருவான். இங்க இரு, ஒரு நிமிஷம். ஏற்கனவே கொலை பட்டினி, இதுல போலீஸ் அடி வர தாங்கிக்கணுமா? எல்லாம் ஒன்னால வருது. 50 வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா? கம்மு நாட்டிங்களா? கம்பெனில கொடுக்கற பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதாடா? உண்ணாவிரதத்துக்கு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்லறதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா. விடுப்பா, எங்கேயும் போகல, எடுத்து பாத்துருவிய. எப்பா காரி குழம்பு வாசல வருதுப்பா. அடே சாப்பிடுறாங்க போ. அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன? அவங்க எப்படி சாப்பிடலாம்? அந்த நாம கட்டி ரெண்டு கால கடிக்குதுப்பா, நான் சாப்பிட விட மாட்டேன். டேய் மைக்கு குடுடா. ஹலோ, நல்லா கேளுங்க. பொறியாளிக்கு வயிற்றுல அடிச்சிட்டு நாங்க பசியும் பட்டியுமா இருக்கும் போது முதலாளிக்கு வயிறு நிறைய சாப்பிடாதீங்க, அது உங்களுக்கு ஜீரணிக்காது. என்ன அவங்க கிடக்குறாங்க, நீ போய் சமய கட்டுல உட்காரு, நான் பேசஞ்சு எடுத்து வரேன். போ, இத போடுற. ஏய் மைக், ஏய் புரியுது பண்ண. ஸ்டாப், டைனிங் டேபிள்ல சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு. சமய கட்டுல ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒழுங்கி திங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? நான் தெருவுல பிச்சை எடுத்து வந்து திங்கிற மாதிரி இருக்குது. அம்மா, எனக்கு வேண்டாம். இவனை இருடா வர்றேன். ஏய் புரா. மீன் குழம்பு, கோழி குருமா, அவச்ச முட்டை.
நண்டு வறுவல் காடே கவுடாரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ. அத விட்டுட்டு அனாவசியமா கத்துன அப்புறம் முழுங்கறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம போயிடு. இத போடுற நான் வரேன். இங்க பார், தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என் உடம்ப கேட்கணுமா முடிகிறட? அப்ப கண்டிப்பா எல்லாரும் தூங்கிட்டானுங்க. நான் மட்டும் போய் ஏதாவது கடை திறந்திருந்தா நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3000 ரூபாயில நான் உட்கார்ந்திருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். 50 வயசுக்கு மேல இந்த நாய்க்கு செத்த என்ன போச்சா? என்ன என்னால பசி தாங்க முடியல.